ஃபார் நோட்டிஃபிகேஷன் எங்கே இருந்தது அப்படின்னா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டெட், ஓகேங்களா, பிபிசிஎல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன போஸ்ட் அப்படின்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ரண்டிஸ் உடனே வேணால் நினைக்காதீங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் பிஇ முடித்தோம் டைரெக்டாக ஹை போஸ்ட் போக முடியாது, ஓகேங்களா. இந்த மாதிரி அப்ரண்டிஸாக வேலை பார்த்து தான் நீங்கள் ஒரு ஹை போஸ்ட் போக முடியும். அது நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பாருங்கள், ஓகேங்களா. நீங்கள் ப்ரைவேட்டில் போய் வேலை பார்க்கறத விட ஒரு கவர்மெண்ட்டில் ஒன் இயர் வேலை பாருங்கள், கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்து, ஓகேங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன், வாங்க அடுத்து பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன போஸ்ட் என்ன ட்ரேட் பார்த்தாலும் அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சேஃப்டி இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மெட்டாலஜி. ஸோ நிறைய போஸ்ட் இருக்குது, நிறைய ட்ரேட் இருக்குது. நீங்கள் என்ன ட்ரேடோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மொத்த வேக்கன்சி 32. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோ. நீங்கள் எந்த ட்ரேடோ அதுக்கு நேராக பார்த்துக்கோங்க. மந்த்லி ஸ்டைபண்ட் வந்து 25,000, எங்கேயுமே இவ்வளோ தர மாட்டாங்க, அதிகம் ரொம்ப ரொம்ப, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இயர் அப்படின்னா 1 இயர், ஓகேங்களா. ஓகே, எங்கள் லொக்கேஷன் ஆஃப் ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, பிபிசிஎல் கொச்சி ரிஃபைனரி அம்பாள் முகல் கொச்சி, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களோட ட்ரைனிங் பிளேஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி, ஓகேங்களா, பிஇ வந்து முடிச்சுக்கணும். அதில் வந்து 60% மார்க் வாங்கியிருக்கணும். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா, ஓகேலா, ஓபிசி பிசி அவங்களாம் 60%. நீங்கள் இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க் எடுத்தால் போதும், ஓகேலா, நீங்கள் உங்களோட டிகிரியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்து உங்களோட ஏஜ் வந்து 18 to 27, அதாவது நீங்கள் 1995 2004 பிறந்திருக்கணும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஓகே டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டேன், பீரியட் ஆஃப் 1 இயர் தான், ஓகேங்களா. அங்கே சொல்லிட்டேன், அங்கே மேலே பார்த்தோம் 1 இயர். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, நீங்கள் உங்கள் டிகிரியில் நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதை பொறுத்தான் எடுப்பாங்க. அதில் நீங்கள் மேபி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி அப்படின்னு கேஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணுவாங்க. யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சீட் உண்டு, இந்த வேக்கன்சியை பொறுத்து, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்களோட ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில், அதாவது நேஷ்னல் வெப் போர்ட்டல், ஓகேங்களா, இந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போங்க, ஓகேங்களா. செகண்ட், இங்கே ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு பண்ணுங்கள், இதுதான் ஸ்டெப் 1. இதில் ஸ்டெப் 1 இதுதான், இது ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இது போங்க. ஏமா, இல்லை ஒரு நம்பர் தருவாங்க, அந்த நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ண மாதிரி இருக்கும், என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுத்துருவாங்க, இதை பார்த்து அப்ளை பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தவங்களுக்கு எதுவும் கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா, காண்டாக்ட் த்ரூ இமெயில், இந்த இமெயில் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்டார்டிங் டேட் இன்றைக்கி அப்படின்னா 26/8/2022, லாஸ்ட் டேட் இன்றைக்கி அப்படின்னா 8/9/2022, ஓகேங்களா. ஓகே, இது வந்து இந்த 8/9/2022 அப்படிங்கிறது வந்து என்இடிஎஸ் போர்ட்டலில் நீங்கள் என்ட்ரு ஆகுதுக்கு, ஓகேங்களா, என்ட்ரோ லிங்க் இன் என்இடிஎஸ் போர்ட்டல், அதுக்கு தான் 8/9/2022. நீங்கள் பிபிசிஎல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 13/9/2022. ஸோ டேட் இருக்குது, அப்ளை பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஓகே, அடுத்து சொல்லிட்டேன், எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற இமெயிலுக்கு மூலமாக மெசேஜ் வரும் உங்களுக்கு. நீங்கள் எப்போ செலக்டாக வரீங்க, என்ன ப்ராசஸ், எங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இமெயில் நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, அவ்வளோதான். லாஸ்ட்டாக என்னோடய டெலிகிராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து
இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ், அடுத்து அட்மிட் கார்டு ரிசல்ட் அதெல்லாம் போடுவேன், நீங்கள் அதை பாருங்கள். தேங்க்யூ.